கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா நவம்பர் 12. அவிவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. யோவான் 20:27. விசுவாசமும் நம்பிக்கையும் நம்மிடத்திலே காணப்படாவிட்டால் நம் இரட்சகருடன் நாம் நெருங்கி இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் அவருடைய நற்குணத்தையும் வல்லமையையும் ஞானத்தையும் அன்பையும் அறிய முடியாது. கலிலேயா கடலில் புயல் எழும்பிய போது விசுவாசமின்றி கதறிய இதே அப்போஸ்தலர்கள் பின்னர் பலப்பற்று அவர் மறைவுக்கு பின் பலத்த தைரியத்துடன் செயல்பட்டார்கள் என்பதை அறிகிறோம். அது போலவே நாமும் நம் ஜீவியத்தில் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். இதை நாம் அனுதின ஜீவியத்தின் நாளுக்கு நாள் அபிவிருத்தி செய்து அதில் வேர் ஊன்றப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். எபிரேயர் 3:14-19. ஆமென்.